ஹாய் விவாஸ் வெல்கம் டு டிஎன் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு வழிகாடல் துறையில் வந்து வேலையை பெற வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்கலாம். என்ன கல்வி தகுதினா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேகன்சி பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. என்ன வேலைன்னா அலுவலக உதவியாளர் வேலைக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசு வழிகாடல் துறையில் அலுவலக உதவியாளர் காணிப்படையின்களை நிரப்பும் பொருட்டு கீழ்காணும் தகுதிகளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது அரசு வழிகாடல் துறைனால் நம்ம வழக்கறிஞர் அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அந்த அலுவலகத்தில் வந்து அலுவலக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை தான் சொல்லியிருக்காங்க. அதுதானே வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர். வேகன்சி எங்கே போட போகிறோன்னா சென்னை மதுரையில் தான் போட போகிறாங்க. எவ்வளோ வேகண்ட் இருக்குன்னா 27 வேகண்ட் இருக்குது, சரிங்களா? அப்ளை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான், அதாவது விண்ணப்பம் முறையில் தான் அப்ளை பண்ண போகுது. சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 வரைக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ், அதாவது எல்லாருக்குமே காமனாக 18 வருஷம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினர் இருந்தால் 30 வயசும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வயசும், பிசி எம்பிசி பிசிஎம் இருந்தால் 32 வயசுன்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுப்பிரிவினாக இருந்தால் 30 வயசு ஆயினவங்க வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வயசு ஆயிருக்கணும். அதே போல் பிசி எம்பிசி பிசிஎம்மாக இருந்தால் 32 வயசு ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாமும் இன்டர்வியூ மூலிமா தான் இந்த வேலையை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு பின்னால் அவங்க எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க. அது எக்ஸாமில் பாஸ் பண்ண அடுத்தனால வந்து அடுத்த செகண்ட், அதாவது அடுத்த மாதமோ நாளோ எப்போ அவங்க சொல்கிற டேட்டில் வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அப்போ போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா வேலை கன்ஃபார்ம், சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, நோ ஃபீஸ். எல்லா கேஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? கண்டிஷன் பார்த்திங்கன்னா 4 சக்கர வாகன உரிமை வந்து பெற்றிருக்க வேண்டும். அதாவது 4 சக்கர வாகனம், 4 வீலர்ஸ் ஓட்ட தெரிஞ்சு அதுக்கான லைசன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இடத்துல வேலைன்னா சென்னையிலேயும் மதுரையிலையும் மட்டும்தான், சென்னையிலேயும் மதுரையிலையும் மட்டும்தான். இவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் லிங்க்கும் கிடைக்கும். நம்ம டைரெக்டாகவே வீடியோ கீழே நம்ம அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னாவே புரியும். அதாவது tngovt.in இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? என்ன வெப்சைட்னா tngovt.in இந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்கும் கிடைக்கும், சரிங்களா? சேலரி எவ்வளோனா 15,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து எவ்வளோ பாஸ் பண்ணிருக்கலாம், 8th பாஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு மேலே 10th 12th நம்ம பாஸ் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மினிமம் வந்து 8 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து 50 ரூபாய், அதாவது 50 ரூபாய் தபால் தலை, 50 ரூபாய் தலை இந்த கவர் மேலே 50 ரூபாய் தபால் தலை ஒட்டி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எங்கன்னா தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை 600/04 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்னையோட லாஸ்ட் டேட்டுனா 17/6/2022, அடுத்த மாதம் 17ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளவே நீங்கள் என்ன பண்ணணும், விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து அனுப்பணும். இதோட கல்வி தகுதி சான்று, இருப்பிட சான்று, அப்புறம் கல்வி ஜாதி சான்று இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். இன்டர்வியூக்கு போகும்போது இதெல்லாம் ஒரிஜினல் வந்து கையில் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எக்ஸாம் டேட்டு வந்து பின்னாடி அறிவிப்பாங்க, அது வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ நம்ம எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமை வந்து எழுதலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து தபால் மேலே 50 ரூபாய் தபால் தலை, 50 ரூபாய் தபால் தலை வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அதுக்கப்புறமா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதாவது தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை 600/104 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்துடலாம். சேலரி பார்த்திங்கன்னா 15,700/50,000. அதே போல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மொத்தம் 27 சொல்லியிருக்காங்க. இதை வந்து கூட்டவோ குறைக்கவோ அவங்களுக்கு உரிமை இருக்குது, சரிங்களா? ஆஃபீஸ் அதாவது அந்த நிர்வாகத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதிகாரம் இருக்குது. 27 இருக்கின்றது 26 ஆக்கலாம், 25 மாற்றலாம். அதனுடைய ரூல்ஸ் அந்த கண்டிஷன் யாருந்தால் அவர் தான், அவங்க தான் போடுவாங்க. ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்னது 18 வயசு மினிமம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். பொது பிரிவினராக இருந்தால் 30, அதுவே எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருந்தால் 35, பிசி எம்பிசி பிசிஎம்மாக இருந்தால் 32 சொல்கிறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது, எல்லாருக்குமே ஃப்ரீ தான், அப்ளை பண்ணலாம். அதே போல் உரிமம், அதாவது லைசன்ஸ் இருக்கணும், 4 வீலர் வந்து கனரக வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அதுக்கான லைசன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். லைசன்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்ன எடு லாஸ்ட் டேட்னா 17/6/2022 லாஸ்ட் டேட்டு. இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து 17/6/2022 அனுப்பி வைக்கணும். லேட்டாக போனால் அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. லேட்டாகவும் போகக்கூடாது,
இது அதாவது கரெக்ட் டைமுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே அப்ளை பண்ணலாம். 28 மாவட்டத்தில் சேர்ந்தவங்களும் இதை அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப பயனுள்ளாக தான் இருக்கும். இந்த வேலை எங்கேன்னா அரசு வழக்காடல் துறை, வழக்கறிஞர் அலுவலகத்தில் அசிஸ்டண்ட் வேலை தான். சரிங்களா, மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னா டிஎன் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் சேனல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.